ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்க இந்த 2K's ஆப்பரைகள் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 18+ மட்டுமே பாருங்கள். ஸோ 18 கீழே சின்ன பசங்களாம் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப 2K's ரொம்ப வந்து ஒழுங்கீனமாக போயிட்டுருக்காங்க. நானும் 2K's தான். நான் வந்து ஏர்லி 2K's. நான் அந்த வளர்ந்த விதம் வேறு, இப்போது வளர்ந்து கொண்டு இருக்கிற ஜென்ரேஷனோட விதம் வேறு. ஸோ அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதோடய ரியாக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரெண்டிங் கப்புள்ஸ் நம்பர் 1 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம MX பிளேயர்லேயே பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா. ஆமாம், வாய்ப்பே இல்லை. இது வந்து நம்ம ஒரு ட்ரோலிங் சேனல்லேருந்து தான் நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். யூடியூப்பில் என்னங்க நடக்குது? சும்மா ஒரு ஃபோன் கையில் கிடச்சிச்சு, இன்டர்நெட் கையில் கிடச்சிச்சு, வீட்டில் யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்றதுனால இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப வளர்ந்து எல்லாத்தையும் கெடுக்குதோ அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து எப்படி இதுக்கு இப்படி இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணுறீங்க, இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அடிச்சு 4 அடி உட்கார்றா அப்படின்னு சொல்லி உட்கார ஸ்கூலுக்கு அமைச்சு, சரி ஸ்கூலுக்கு அமைக்க வேண்டாம், ஆன்லைன் கிளாஸில் படிக்க கூட இருந்து உட்கார வச்சு படிக்க வச்சாலே போதுமானது. இந்த மாதிரி கருமத்தெல்லாம் நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா நல்லா பெருமை பண்ணும், அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்றது, இத்துணுண்டு ஒரு 3வது 2வது கூட படிக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இத்துணுண்டு குழந்தைங்கள்லாம் வந்து பண்ணால் என்னங்க அர்த்தம்? சரி, அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு அறிவு இல்லை, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட அறிவு இல்லை? ஆ, என்னங்க வளர்த்துறீங்க இந்த காலத்து பசங்களை பாருங்க. பதட்டப்படாதீங்க மாமா. ஐயோ சாமி, என்ன சொல்றது, தாங்க முடியலங்க. இந்த 2K's அலப்பறைகள், நாங்களும் 2K's இந்த லேட்டர் 2K's அலப்பறைகள் தான் தாங்க முடியல. நம்ம பசங்க, நம்ம ஏர்லி 2K's எல்லாம் வந்து பென்டன், ஹலோ யாருங்கோ, நிஞ்சா டோரி, டோரேமான், அதுலயே தான் இன்னும் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அவெஞ்சர்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து வேற லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரும். ஓகேவா, யாருக்குமே போய் சேராது. அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்பட்டுக்கோங்கப்பா. இன்னும் இதெல்லாம் பிரைவேட்டா பண்ண வேண்டிய விஷயத்த பப்ளிக்கா பண்றீங்களே, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? சார், என்னடா நடக்குது? ஐயோ, நான்லாம் அந்த காலத்தில், நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி வளர்ந்தோம் தெரியுமா? இப்போ ஒரு வீடியோ கிளிப்பிங் போடுறோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வளர்ந்த விஷயம். எங்கள் வீட்டில் வந்து இது பண்ணாதேன்னா பண்ணாதே, இப்போ டே அப்படின்னாங்கன்னா அடே கிடு கிடு கிடுன்னு ஆடும் எங்களுக்கெல்லாம். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறக்கே வந்து யோசிப்போம், இது வீட்டில் வந்து தெரிஞ்ச இவ்வளோ பிரச்சனை ஆகும், இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு ஆயிரம். அது நல்லதாகவே இருக்கட்டும், அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு காசு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு 10 ரூபா நம்ம கையில் இருக்குது அப்படின்னா வந்து வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்தா. பட் நம்ம யோசிப்போம், ஸோ இந்த 10 ரூபாவை வந்து நம்ம கொடுத்தோம்னா தெரியாமல் நம்ம வந்து கொடுத்துட்டோம், நம்ம சொல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நடுக்கம் வரும்போதுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏர்லி 2K's அப்புறம் 90's எல்லாம் வளர்ந்த ஒரு மாதிரியான ஒரு இது. ஸோ உலகம், ஸோ இப்போ இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா, கருமங்கள்லாம் வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருக்குது. சையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்டா வந்து இன்டர்நெட் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு. இன்டர்நெட்டு, இந்த ஃபோனு, இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஃபோன்லாம் விட்றாங்கல்ல, இந்த 3000 ரூபா 4000 ரூபாய்க்கெல்லாம் ஃபோன் விட்றாங்க. ஜியோ வந்து கொடுத்துட்றாங்க, ஒரு 500 ரூபா கொடுத்தா 3 மாதத்துக்கு 1.5 GB 2 GB ஃப்ரீ கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் நடக்கத்தானே செய்யுது. இதை வந்து ஒரு நல்வழியில் யூஸ் படுத்தலாமே. ஸோ ஏன் அப்படி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. என்னமோ பண்ணிக்கோ, பட் ஆன்லைன்ல அலவா பண்ணு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னோட மைண்ட் செட் இருக்கு.
18 கீழே இருக்கவங்கலாம் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்தியா என்ன என்ன கண்டிஷனுக்கு போகும் அப்படின்னு தெரியல, பகுத சாயே அப்படின்ற மாதிரி போகும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இப்போ 18 கீழே இருக்கவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு நான் சொல்கிறது எப்படியோ இப்போ வந்து ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறேன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்னை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் திட்டுவான், அசிங்க சிங்கமாக திட்டுவான். ஓகே பரவாயில்ல, நான் சொல்லுவேன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட கடமை. ஏன்னா நாங்கள் வந்து இப்படி இல்லை, இப்படி நாங்கள் வளரல, இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கமாகவே இருக்குது. ஒரு 90s கிட்ஸ் ஆகட்டும், ஒரு early 2K கிட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆதங்கம் இருக்குது. இப்படியெல்லாம் வந்து ஆன்லைனில் இத்தி நூண்டு பசங்க வந்து பண்ணுறாங்களே, இவங்களை வந்து அவங்க அப்பா அம்மா கண்டிக்க மாட்டாங்களா? அவங்க அப்பா அம்மா வந்து ஏன் இப்படி வந்து அவங்களும் கூட சேர்ந்து மருமகளே மருமகனே அப்படிங்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு மட்டும் இல்லை நான் பேசுனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடையும் பேசும்போது சரியா இருக்குடா, நம்ம நம்ம வளர்ந்த விதமே வேற, இன்னைக்கு ஆன்லைன்ல போயிட்டு இருக்க விதமே வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு, ரொம்ப அழிவு காலத்துக்கு வந்து போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி பசங்க பண்ணா என்ன அர்த்தம்டா, இவங்களை பார்த்துங்க 10 பேர் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸே சொல்றாங்க, அப்பா அம்மா சொல்றாங்க, உலகமே இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்னங்க சொல்றது, இதெல்லாம் பச்சைக்குத்திர வயசாங்க, பச்சைக்குத்திர வயசா இல்ல இன்ஸ்டாகிராம்ல லைவ் போய் எல்லாத்தையும் காமிக்கிற வயசா. ஒரு சேனல் நடத்தி, அதாவது ஒரு அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருந்திருக்கான். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்ல இந்த மாதிரி ரீல் போட்டு தள்ளுதலும் தள்ளி இருக்கான். என்ன பண்ணிட்டாங்க நம்ம மொரட்டி சிங்கிள் பசங்க, ஆக்ட் பண்ணிட்டாங்க, ஆக்ட் பண்ணி அந்த சேனலை வந்து டெலீட் பண்ணிட்டாங்களோ என்ன பண்ணிட்டாங்களோ எனக்கு கதை தெரியாது, என்னமோ பண்ணிட்டாங்க. அதனால பையன் என்ன உடைய என்னோட சேனல் ஆரம்பிச்சு அந்த பொண்ணோட அக்கௌண்ட் கூட ஒரு லைவ் போயிருக்கான், லைவ் போனோடனே டக்குன்னு ஃபாலோவர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வேலையை பண்ணி ஆரம்பிச்சிருக்கான். இது இது வந்து இந்த ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப வந்து மன துயரமாய் மன கஷ்டமாய் இருக்குது. பையன் பாவம். ஸோ அதுக்கு வந்து பச்சையெல்லாம் வந்து குத்திருக்கிறான். ஸோ நல்லா வளர்ப்பு வந்து வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நாங்களாம் மிடில் கிளாஸ் பசங்க தான், நாங்களாம் கஷ்டம் பார்த்து தான் வளர்ந்து வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வேற வேற லைனுக்கு போகிறத விட சாதிக்கணும்டா அப்படின்னு சொல்லி வந்து இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் பசங்களோ இல்லை யாராக இருந்தாலுமே சரி, சரி நீங்கள் பணமே வச்சுட்டு போங்களேன், யாராக இருந்தாலுமே சரி, ஸோ கொஞ்சம் நம்ம நம்ம செட்டில் ஆகணும், நம்ம சேஃபர் சைட் போகணும், நம்ம ஒரு வாழ்க்கையில் இது வந்து சாதிக்கணும், சாதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மதத்தெல்லாம் யோசிக்கணும் சொல்லி யோசிச்சிங்கன்னா நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க, உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஒரே பாதையில் தான் இருக்கும். எர்லி டூ கே கிட்ஸு 90s கிட்ஸ் எல்லாம் தான் ரொம்ப பாவமான பாவ கண்டிஷன் இருக்கிற ஒரு பசங்க. பட் பரவாயில்ல, நம்ம என்ன நம்ம கெத்து தான், நம்ம 2K கிட்ஸ் தான், நம்ம கெத்து தான், நம்ம 90s கிட்ஸ் தான், நம்ம கெத்து தான், வேற லெவல் பண்ணுவோம், மொரட்டி சிங்கிள் தான், நம்ம வேற லெவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், நம்மளை கேட்கறக்கு யாருமே இல்லை, நம்ம திட்டுறக்கு யாருமே இல்லை, நம்மளுக்கு கமிட்மெண்ட் இல்லை, நம்ம இத்தனை நேரம் ஃபோன் பேசணும் இல்லை, இத்தனை நேரம் மெசேஜ் பண்ணணும் இல்லை, இத்தனை நேரம் சாட்டிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நம்ம போடுவோம்டா லைவ், பப்ஜி லைவ், பப்ஜி ஆடுவோம், ஃப்ரீ ஃபயர் ஆடுவோம், வாடா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி கெத்து கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு லைன் பிடிச்சி ஒரு லைனை சாதிச்சோம் இல்லைங்களா, எல்லாமே நமக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.